கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நாலு கால் பிராணி உள்ளே வர்றது குத்த நாலு கால் பிராணி மேலேயா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சோம் மேலேயா? நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை, யார் யாரோ உள்ளே வரா, யார் யாரோ என்னென்னமோ செய்கிறா. அங்கே பார்த்தியா வடகளையும் தெங்களையும் சண்டை போடுறான், அதனால் அரசியல்வாதிகிட்ட அரசு கிட்ட இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது மனுதான் முதல்ல சமூகநீதி சொன்னான், சபரிகளை கையால் உணவு உண்டான், அவள் ஒரு வேடு வச்சு எங்கேயா உங்க சமூக நீதி? இன்னைக்கு பண்ணி காமிங்களை பார்க்கலாம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கோவில் எவ்வளவு முக்கியம் நமக்குன்னு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலில் போகிற பக்தர்களுடைய கூட்டத்தை பார்க்குறோம், கோவில் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். கோவில் விடுதலை, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும் இல்லையா? கோவில் எங்கேருந்து விடுதலை? அப்போ எல்லாரும் ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒத்துன்னு இருக்கோம்னு தான் அர்த்தம். இங்கே இருக்கிற வாழ்லாம் அட்லீஸ்ட்டு கோவில் எங்கேயோ சிறைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கிறோம், ஒத்துக்கிறோம், அதனால தான் வந்திருக்கோம். அப்போ யார்கிட்ட சிறைப்பட்டுருக்கு, சிறைப்பட்டுருக்குது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நான் எல்லாத்துலேயும் ஒரு குரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க நாலு கால் பிராணி உள்ளே வரும். நாலு கால் பிராணி உள்ளே வர்றது குத்த நாலு கால் பிராணி மேலேயா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சவன் மேலேயா? நான் என்னைக்காவது ஐயோ நாலு கால் பிராணியே நீ ஏன் உள்ளே வந்துட்ட, வெளியில் போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆனால் கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை, யார் யாரோ உள்ளே வரா, யார் யாரோ என்னென்னமோ செய்கிறா. கடைசியில் பழி யாருக்குன்னாக்க, இப்போ இன்னைக்கு இந்த மேடையில் யாருக்கு மேலே பழி தெரியுமா? வடகளைக்கும் தெங்களைக்கும் தான் பழி. கோவிலில் நடக்கிற பிரச்சனையில் இப்போ என்ன பிரச்சனை? கோவில் விடுதலை அவசியமாக அரசியலான்னு சொன்னால் அங்கே பார்த்தியா வடகளையும் தெங்களையும் சண்டை போடுறான், அதனால் அரசியல்வாதிகிட்ட அரசு கிட்ட இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுன்னு புரியல. ஊழல் பண்ணுறது தெருவில் ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு சமமா? ஊழல் செய்கிறது யார்? நிர்வாகத்தில் இருக்கிறவன் ஊழல் செய்கிறான். நிர்வாகத்தில் யார் இருக்கணும்? இந்த நாடு எல்லாம் நல்லா பேசலாம், காந்தி நேரு அம்பேத்கர் எல்லாம் பேசலாம், நாடு எல்லாரும் யார் பேரெல்லாம் விட்டனா அவர் பேரெல்லாம் சேர்த்துக்குங்க. இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுன்ற எல்லாரும் ஒத்துக்கிறோம், கரெக்டா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன சொல்றது, ஆர்டிகல் 26 என்ன சொல்றது, மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமையுடையது, அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றது. இது அடிப்படை, இதுக்கு கீழே தான் அதுக்கு மேல சட்டங்கள்லாம் வருது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் அதுக்கு அடியில் தான் வருது. அதனால சட்டத்தை சரியா தான் இயற்றிருக்காங்க. நான் சொல்றது எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சட்டம் ஒழுங்கா தான் இருக்கு. செக்ஷன் 23 HRNC ஆக்டில் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்றதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்கு, சரியா? இப்போ நிர்வாகமே பண்ணுறது என்னதுன்னா அந்த சட்டம் மீறல், சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்பட்டுருக்கிறத எப்படி எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன சாக்கு சொல்லி வடகளை தங்களை சண்டையை சாக்க சொல்லி சட்ட விரோதமாக ஒருத்தன் கோவிலில் உட்காந்து நாட்டாம பண்ணுறத எப்படி ஒத்துக்கலாம்? அந்த கோவிலில் உங்களுக்கு என்ன வேலை அரசுக்கு? நாம எல்லாரும் தனிப்பட்ட மனிதர்களாக வருமானம் ஏற்றுகிறோம், இயற்றிய வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நாட்டின் சட்டம். வருமான வரி சரியாக செலுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்காக வருமான வரி துறை இருக்கிறது. வருமான வரி துறையினுடைய வேலை என்ன? நீ ஈட்டக்கூடிய வருமானம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒழுங்கான முறையில் தான் ஈட்டுறியா, வருமானம் ஈட்டுறியான்னு பார்க்கணும். நீ எப்படி செலவு பண்றேன்னு பார்க்க முடியாது அந்த துறையால, அது உன்னோட இஷ்டம், சரியா? இதே போலத்தான் இந்து சமய அறநிலைத்துறை ஒருத்தர் இருக்கட்டும், கோவிலுடைய வருமானம்லாம் சரியா ஈட்டப்படுறதான்னு பார்க்கட்டும், ஒரு படிக்கு மேலே போய் எப்படி ஒழுங்காக செலவு பண்றான்றது பார்க்கட்டும், தப்பு சொல்லல. ஆனா வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி, நான் சொல்றதை நானே ஆடிட் பண்ணி, நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பழைய வடகளை தங்களை மேல அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த வருமானத்தை ஒழுங்கா ஈட்டுறார்களான். இப்போ சுமந்த் சார் சொன்னாரு, என்ன கியூர், எதுக்கு டிசீஸ், என்ன கியூர் இல்லை? இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க கியூர் இருக்கு. அடுத்து கேட்டாரு, யார்கிட்ட கொடுப்பீங்க? இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரும் கோபப்படுத்திடுது. என்ன யார்கிட்ட கொடுக்கணும்? சட்டம் என்ன சொல்றது அவட்ட கொடு,
சட்டம் சொல்றது 46 தானே சார், 46 என்ன சொல்றது, ஒருவர் கோவிலுக்கு அரங்காவலர்கள் இருக்கணும்ன்றது. அரங்காவலர்கள் யார் இருக்கணும், அதுக்கு குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அரங்காவலர்களை நியமனம் பண்ணி கோவில் நிர்வாகம் பண்ண வச்சுட்டு அவங்க நிர்வாகம் ஒழுங்காக பண்ணுறாங்களா வருமானத்தை ஈட்டுறாங்களான்றது மேற்பார்வை பண்ணுறதை செக்ஷன் 23 படி பார்க்க வேண்டியது இந்து சமயத்தினுடைய கடமை. 99.7% கோவில்களுக்கு, 40,000 கோவில்களில் 99.7% கோவிலில் அரங்காவலர்களே இல்லை. அப்போது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் எடுத்துப்போம், எடுத்துக்கலாம், நான் பேசுகிறேன் வடகிழத்தங்களை சண்டையை. அந்த கோவிலில் அரங்காவலர்கள் இருக்காங்களா? எத்தனை வருஷமா இல்லை. அங்கே இல்லாம செஞ்சது யாரு? 65 இன்னும் வரைக்கும் இல்லைன்னா யாரு காரணம்? அதை வேணும்னே அங்கே அரங்காவலர் போடாம அந்த ஸ்கீம் படி அங்கே ஒரு எக்ஸிகூட்டிவ் ட்ரஸ்ட் இருக்கணும்னு சொன்னா அந்த எக்ஸிகூட்டிவ் ட்ரஸ்ட் யார் வர்றான்? ஏன் ஒத்துக்கி போடுறான்? தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது, அவன் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டையை முட்டுறது, அந்த சண்டையில் இவங்க ரெண்டு பேரும் அவன் சொன்னார் பார்த்தீங்களா, கொளுத்தி போடுறதுன்னு. அந்த கொளுத்தி போட்டு அதில் யாரோ ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டால் அதை பெருசாக பேசிட்டு 40,000 கோயிலை நீங்கள் ஆளுமை பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டவிரோதமான செயலை ஏன் நியாயப்படுத்துறீங்க? சட்டவிரோதமான செயலை சட்டவிரோதமான செயல்னு சொல்கிறதுக்கு ஏன் நமக்கு தைரியம் இல்லை? சட்டத்துக்கு உட்பட்டால் நாங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்குது? தைரியம் இருந்தால் சட்டத்தை மாற்றுங்க, சொல்லுங்க, கோவில்களை நாங்கள் தான் இனிமேல் நிர்வகிக்க போகிறோம்னு சொல்லுங்க. அது உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். அது சொல்லுமா சொல்லாத அந்த சட்டம்னு 1970 கொண்டு வந்தார் ஒரு சட்ட திருத்தம். இந்து கோவில் நோய்கள் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டார், 4A. கோவில்கள் யார் வேணால் உள்ளே போகலாம், எந்த மதத்தினர் வேணால் உள்ளே போகலாம், எந்த மதத்தினர் வேணால் உள்ளே போகலாம். இதான கோவில் என்ன எக்ஸிபிஷன் ஆலா, யார் வேணால் உள்ளே போகிறதுக்கு? மெக்காவில் போனீங்கன்னா ஊருக்குள்ளேயே விட மாட்டான், நான் முஸ்லீம் சார் நாட் அலவுடு. ஊருக்கு வெளியில் போட்டிருக்கான் போர்டு, எனக்கு இங்கே காமிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வெப்சைட்லலாம் போய் என்னுடைய ட்விட்டரில் பார்க்கலாம் போட்டிருக்கேன், நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு ஊருக்குள்ளே விடலை. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறார், ஏன்னா உலகத்திலேயே கொஞ்சம் பாப்புலேஷன் நாங்கள் தான், எங்களுக்கு இது ரொம்ப புண்ணிதம். அப்போ எங்களுக்குலாம் உங்களுக்கு வந்தா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னுடைய கோவில்ன்றது கோவிலுடைய மதில் சுவர்லேருந்து ஆரம்பித்து கர்ப்ப கிரகம் வரைக்கும், அந்த கோவில் மதில் சுவர்லேருந்து ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து ஆகமம் உள்ள வருது, ஆகமத்துடைய அடிப்படையில் அந்த கோவில் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு உள்ளுக்குள்ள கோவிலுக்கு விரோதமான எது வந்தாலும் யார் வந்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்றது ஆகமம். தவறுன்னு சொல்றதுனால எல்லாரையும் வராதுன்னு சொல்ல, தவறுனா பிராயச்சித்தத்தை பண்ணிட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்னு தான் சொல்றோம். அதுக்காக மாற்று மதத்தினவர்லாம் உள்ளே வரலான்னு ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டத்தை நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா, இது அல்ட்ராவேர்ஸ், இது அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்ட விரோதம் சொல்லி 1974 ரத்து பண்ணுது அந்த 4A. ஆனால் இன்னைக்கும் அதே பேசின்னு இருக்கோம், இன்டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. கேட்டால் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நம்ம ஏழு கொடுத்து தான் போகிறோம். ஏன் நான் இஸ்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் மெக்காவில் விடுவியா? விடுவா? இப்படிதான் நான் போவேன், அப்படித்தானே வராங்க அவங்க கோவிலுக்குள்ள, இப்படிதான் நான் போவேன், மெக்கா உள்ள நான் இப்படி வருவேன், இந்த இஸ்லாமத்தில் நம்பிக்கை இருக்கு நான் எழுதி கொடுத்துறேன், விடுவியா? ஆனால் உங்களுடைய மத உடைகள், உங்களுடைய மத புஸ்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு எங்கள் கோவிலுக்குள்ள வருவீங்க, நீங்கள் உட்காந்துன்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, நாங்கள்லாம் உட்காந்து நாங்கள் போய் அங்கே சந்தியாவந்தனம் பண்ணுன்னா வெட்டி அடிப்பீங்க. இது யார் பண்ணுறது? கார்த்தால பேசும்போது நீதிமன்றத்தில் சொன்னார், ஒரு கோவிலில் பெருமாள் கோவிலில் அந்த கள்ளையார் கோவிலில் ஜேசர் ஆர்டர் போடுறானா, என்ன ஆர்டர்? ராமானுஜன் வேலை பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறானா இந்த இதுக்கு, இது உற்சவத்தும் போது ஒன்று எதுக்கு உட்காந்து வச்சுருக்காங்க, கோவில் எதுக்கு உட்கார, இது யாருக்குமே தெரியல, அதான் ப்ராப்ளம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் உட்காந்து கோவில் நிர்வாகம் பண்ண உட்காராங்க, அவங்க நிர்வாகம் பண்ணல, அவங்க குமாஸ்தா, எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்னு வர ஒரு குமாஸ்தா. யாருக்கு? அந்த ட்ரஸ்டிக்கு, அரங்காவலர்களுக்கு. அரங்காவலர்கள் தீர்மானம் பண்ணணும், அரங்காவலர்கள் யாராக இருக்கணும், அந்த சம்பிரதாயத்துக்கு உட்பட்டவராக இருக்கணும். அது எங்கே சொல்கிறது? Article 26 சொல்கிறது. அதனால் யாருக்கு கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்னா அந்தந்த சம்பிரதாயத்தினருக்கு கொடுக்கணும், அவர்கள் பார்த்துப்பாங்க, எல்லாரும் அயோக்கியர் கிடையாது.
எல்லாரும் எப்படி யோகம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பேர் எல்லாரும் அயோக்கியம் இல்லை. அதனால் இது இதெல்லாம் நல்லா இருக்குது, பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இல்லையா, வேற யார்ட்டா கொடுத்த 99 கோவில் நீ 1% கோவில் நீ வச்சுருக்க, ஒரே 1% கோவிலில் உனக்கு வேணுங்கிறவங்க இதை போட்டிருக்காங்களே. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் யாரை போட்டிருக்காங்க அரங்காவில? ஏன் 86 ஆன அந்த அம்மா அம்மாவை போய் அங்கே போட்டால் என்ன செய்ய முடியும்? எவ்வளோ பணம் வருது அந்த கோவில், எவ்வளோ கும்பல் வருது? 24/7 வேலை அது, செய்ய முடியுமா அவர்களால்? ஒரு 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 இது இது சாதாரண மனுஷன் கூட தெரியும் யார் நிர்வாகம் பண்ண போறான்னு. சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் மன்மோகன் சிங் இருந்தா போல யார் யாருக்கு நிர்வாகம் பண்ணாலும் அதை போல தான் அதை போல இந்த கோயில் நடக்கும். இது இவர்கள் செய்யற அட்டுழியத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த கோவிலோட நிர்வாகத்தை இந்த யார பார்ப்பனர்கள் எடுத்துன்னு போறா போல நேராக சொல்ல மாட்டாங்க, எடுத்துட்டு போறா போல எந்த இடத்துல அப்படி சொல்ல சட்டம் என்ன சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு. அஞ்சு அரங்காவர்கள், அந்த அஞ்சு அரங்காவர்கள்ல ஒரு பட்டியலின் தவறு இருக்கணும், ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றது, ரொம்ப தெளிவா சொல்றது. இதுல என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இதற்கு எல்லாருக்கும் இடம் உண்டு. எல்லாரும் சொல்றாங்க என்னமோ சமூக நீதி இன்னைக்கு தான் சொன்னான்னு, மனு தான் முதல்ல சமூக நீதி சொன்னான். மனு ரொம்ப மனுவுடைய வாக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. எல்லாரும் இப்போ மனு இல்லை இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் நேற்றுக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம். யார் ராமர்? மனுவோட பேரங்க, மனுவோட பேரன். அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் நடக்கணுன்ற நான் அந்த மனுராஜ்யம் நடந்தால் தான் சரியாகும். எதுக்கு ராமரை சொன்னேன்னா, ராமருடைய சரித்திரத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியுது, ஒழுங்காக படித்தா தெரியும். தேவையில்லாத படிக்காமல் தேவை இருக்கிறத பாருங்க. 4 கூட பிறந்தவா, குகனோட செஞ்சு 5, குகன் யாரு? சுக்ரீவரோட சேர்ந்து 6, சுக்ரீவர் யாரு? விபீஷ்ணனோட சேர்ந்து 7. யாரு வரலாம்? 7 என்ன, பிறன் கூட பிறந்த தம்பியை போலே, தசரதனுடைய பிள்ளையை போலே ராமன் எல்லா விதமான அனைவரையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளையாக தன் உடன்பிறப்பாக நினைத்து கொண்டிருந்தவன் மனுவுடைய பேரனான ராமன். அந்த மனுவை இன்னைக்கு தூட்டின் இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை. இது வந்து ஒரு கண்ணு தெரியாதவன் யானையை தொட்ட கதை கேட்டிருக்கோம், இவன் யாருன்னே தெரியல. இப்போ யார் என்னத்தை தொடுறாங்கன்னு தெரியல, எதையோ பேசிட்டு இருக்காங்க, எத்தையோ பேசிட்டு இருக்காங்க. அதே ராமன் ஜட்டாயுவுக்கு அந்தம சம்ஸ்காரம் பண்ணான். ஜட்டாயன்றது ஒரு பறவை, சபரிகளை கையால் உணவு உண்டான், அவள் ஒரு வேடு வச்சு. எங்கேயா அவங்களுக்கு சமூக நீதி இன்னைக்கு பண்ணி காமிங்களை பார்க்கலாம். யார் யார் யாராவது பண்ணி காமிங்க, எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான சமூகத்தில் இருக்கிற 4 வர்ணத்தினருக்கும் அங்கே வேலை உண்டு. ராமாயணத்தை முழுசாக படித்தா தெரியும், ராமாயணத்தில் ஆரம்ப பாலகாண்டத்திலிருந்து எப்படி 4 வர்ணத்தவரும் கோவில்களிலே யாகங்களையும் பூஜைகளையும் செய்தார்கள்ன்றது அது தெரியும். இதில் நிறைய பேர் நாம் படிக்காமல் யாரோ நேத்திக்கு வந்து பகுத்தறிவு பகலவன் சொல்லிக்கிட்டு அவன் எழுதினதெல்லாம் எழுதி நம்ம படிச்சுட்டு என்னமோ பிராமணர்களுக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லாத போலையும், இந்த சனாதன தர்மிகளுக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லாத போலையும், பகுத்தறிவுன்னா ஒருத்தந்தான் அப்படின்ற போலையும் எப்படி பேசி ஒரு அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்க. பகுத்தறிவு அப்படி என்று இருக்கு ஒன்று இருந்தால் அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தவிர சொல்ற. ஏன்னா மனிதன் நாம் என்ன நினைக்கிறோம், பகுத்து பகுத்து எப்படி அறிகிறோம்னா, நான் எனக்கும் உனக்குள்ள பகுத்துக்கிறோம். நம்ம நான் யார் என்று நான் மேல பகுத்துக்கணும். நான் யார்? நான் ஆத்மா என்று சொல்வது வேதம் ஒன்றுதான். அந்த வேதம் என்பது சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்திலே மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கு, சமூக நீதி இருக்கு, எல்லாமே இருக்கு. திருப்பி டாபிக்கு வந்துடுறேன். டாபிக்கில் நான் திருப்பி சொல்கிறது, ஒரு கோவிலுடைய நிர்வாகம் என்பது அந்த அரங்காவலர்கள் Article 26 படி அந்தந்த சம்பிரதாயத்திற்கு படி சம்பிரதாயம்னு புரியலன்னு சொல்லிடுறேன். சைவ சம்பிரதாய கோவில்களிலே சைவர்களை நிர்வாகத்திலே வைக்க வேண்டும். சைவர்களை நான் சொல்லதை தவிர இன்ன ஜாதின்னு நான் சொல்லலை, சைவர்களை. வைஷ்ணவ கோவில்களிலே வைஷ்ணவர்களை, சாத்த கோவில்களிலே சாத்தர்களை, அந்தந்த சம்பிரதாயத்தவர்களை வைக்க வேண்டும். இப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. சுமன் சார் சொன்னாரு அங்கெல்லாம் ஊழலே இல்லையான்னு சொன்னாரு, இல்லையான்னு கேட்டார். ஊழலே இல்லையான்னு கேட்டார் அவர், அதாவது அங்க ஊழல் இருக்குன்றது அப்படி மாத்தி கேட்டார். அங்க ஊழல் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார். இப்போ கோவர்களோட ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு
59 தான் வச்சுக்கிறேன் கடைசியில், 59 தான் இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுறீங்க, ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சாரே சொல்கிறார் ஊழல் நடக்கிறதுன்னு. அங்கே ஒரு இஸ்லாம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று போடுங்க, கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு போடுங்க, நான் பார்க்குறேன். நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க. ஸ்ரீமதே ராமானுஜானம்மா அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க, திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவங்க கோவிலுடைய அவலத்தை பாருங்க, இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது, இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க. ஆனால் உடைக்கிறது யாரு? ஒன்றிய அரசு. சரி, ஒருவேளை மாநில அரசு அந்த கோவிலில் ஏதேனும் கை வைத்திருந்தால், மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால், அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா? உடைப்பாங்கல்ல.